நற்பவி யோகிராம் சுரத்குமார் மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் உப்பு தீபம் நிறைய பேர் இன்னைக்கு வந்து சரியான முறையில் ஏற்றுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட நிறைய பேர் உப்பு தீபம் ஏற்றிட்டுருக்கீங்க தெரியாதவங்க முன்னாடி நம்மளோட சேனல்லே நம்ம விட்டுருக்க அது நம்ம இந்த உப்பு தீபத்தை பற்றி தெரிஞ்சிட்டு பூஜை ரூமில் தீபம் ஏற்றுங்க கூடுதலாக இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஒரு பண வரவை செல்வ செழிப்பை ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதா இருக்கும் எல்லாமே வழிபாடுகள் தான் நம்ம வழிபாடு பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சங்கல்பம் விடாமுயற்சி தெய்வத்துக்கிட்ட நம்மளோட சங்கல்பத்தை ஸ்ட்ராங்காக வைக்கிறது ஒரு தெய்வத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை நம்ம குல தெய்வத்தையோ நம்ம இஷ்ட தெய்வத்தையோ நம்மளோட விண்ணப்பங்கள் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்குறதும் அது கூடுதலாக அது கூட ஒரு வழிபாட்டை பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அந்த சங்கல்பத்தை அந்த மண் நம்மளுக்கு வந்து வில கிடைக்கும் அந்த இடத்துல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்கு கிடை கேட்ட வரம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நமக்கு வந்து அந்த ஸ்ட்ராங்காக அந்த நம்ம ஆழ்மன பதிவை பதிவு வைக்கும்போது பிரபஞ்ச பேராற்றல் வந்து நமக்கு நம்ம கேட்டதை விட பல மடங்கு நமக்கு உயர்வான விஷயங்களை கொடுக்கும் இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி சொல்லப்போடிய இந்த வழிபாடு அதாவது நீங்கள் வெள்ளிக்கிழமை இப்போ சராசரியாக எல்லாருமே உப்பு வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் அந்த காலையில் ஆறு டு ஏழு கல்லுப்பு வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு மண் பாத்திரத்துலேயே மண் சட்டி மாதிரி வச்சுக்கலாம் அல்லது பீங்கானில் வச்சுக்கலாம் அல்லது கண்ணாடி பாட்டிலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து அந்த கண்ணாடி பாட்டிலில் கோபுரம் மாதிரி நீங்கள் வந்து கல்லுப்பை போட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி வைக்கணும் அதாவது இந்த கண்ணாடியில் வந்து இந்த உப்பு ஜாடி பிரதிபலிக்கணும் இந்த கண்ணாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நம்ம முன்னோர்களோட வழிபாட்டில் ஒரு சூட்சமத்தை வச்சுருக்கிற ஒரு பொருள் அப்போ அது மாதிரி கண்ணாடி வச்சுட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி உப்பு ஜாடியில் கோபுரம் மாதிரி உப்பு போட்டு வச்சுருங்க கூடுதலாக உங்களோட கிச்சனில் உங்களோட சமையல் அறையில் நீங்கள் வந்து இது போலவே ஒரு கண்ணாடியில் கண்ணாடி பாட்டிலில் உப்பை கோபுரமாக கொட்டி அந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க ஆறு டைமண்ட் கல்கண்டு போட்டு கூடுதலாக அந்த உப்பு தீபத்தை உப்பை கொட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சிகப்பு துணியில் கொஞ்சம் பச்சரிசி ரெண்டு கொ கொட்டைப்பாக்கு ஒரு வெள்ளிக்காயின் இருந்தால் வைங்க அல்லது ஒரு ஒரு ரூபா காயின் ஸ்டார் மாதிரி போட்ட மாதிரி இருக்கும் பழைய காயின் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வந்த காயின்ஸ்லலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் கவனித்து நெற்கதிர் போட்டிருக்கோம் சில காயின்ஸில் சில காயின்ஸில் வந்து ஸ்டார் போட்டிருக்கோம் அந்த மாதிரி காயின்ஸை எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி வச்சு அது மேலே இந்த கல் உப்பை கோபுரமாக போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு நெய் தீபம் ஆறு டைமண்ட் கல்கண்டு போட்டு ஏற்றுங்க என்றைக்குமே உங்கள் வீட்டில் வந்து உணவு பஞ்சங்கிறது இருக்காது செல்வ செழிப்பு நீ உங்களுக்கே ஒரு மன நிறைவு உங்கள் வீட்டோட எனர்ஜி ஆற்றலே மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஒரு பொருள் வாங்க முடியாத நிலை எது இருந்தாலும் அந்த நிலை மாறுவதற்குண்டான வாய்ப்பை இந்த பரிகாரம் கொடுக்கும் நம்பிக்கையோடு இதை செய்து நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் சியாண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி